பேஸ்பால் கம்பால் டெஸ்ட் கிரிக்கெட்டின் புதிய விதிமுறைகள் யாருமே அறியாத விதிமுறை. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து மேற்கொள்ளும் புதிய அணுகுமுறையை ரசிகர்கள் பேஸ்பால் என்று அழைக்கிறார்கள். அதாவது தைரியமான முடிவு எடுப்பது, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிப்பது என மிரட்டும் இங்கிலாந்து அணியை ரசிகர்கள் இப்படி அழைக்கிறார்கள். இதற்கு காரணம் பயிற்சியாளர் மெக்குலம் அணுகுமுறைதான். தாம் விளையாடிய காலத்திலேயே அதிரடியாக டெஸ்ட் போட்டிகளில் ஆடக்கூடியவர்தான் மெக்குலம். இதனால் அவருடைய பெயரில் இருந்து பேஸ்பால் என்ற பெயரும் வந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் ஆசஸ் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது கம்பால் என பெயரானது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அது என்னடா கம்பால் என்று கேட்கவே நாரசமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, நேற்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி தோல்வியின் விளிம்பில் இருந்தது. கைவசம் 2 விக்கெட்டுகள் மட்டும் இருந்த நிலையில் வெற்றி பெற 52 ரன்களும் இருந்தது. ஆனால் ஆஸ்திரேலிய அணியின் பேட் கம்பின்ஸ் அதிரடியாக விளையாடி 44 ரன்களையும் எடுத்தார். 4 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்களும் அடங்கும். இதன் மூலம் ஆஸ்திரேலியா அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 282 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இதன் பிறகுதான் கம்பால் என்ற பெயர் ட்ரெண்ட் ஆனது. பேட் கம்பின்ஸ் பெயரை சுருக்கியே கம்பால் என்று ரசிகர்கள் பாராட்டியும் வருகிறார்கள். எவ்வளவு பலமான அணியாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சரியான முறையில் கிரிக்கெட் விளையாடுவதை கம்பால் என்று ரசிகர்கள் அதற்கு விளக்கம் வேற கூறி வருகிறார்கள். நேற்று ஆஸ்திரேலியா அணி தோல்வியின் விளிம்பில் இருந்தும் கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் ஆஸ்திரேலியா கவுண்டர் அட்டாக்கில் ஆடினார்கள். இதன் மூலம்தான் அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்தது. மேலும் இங்கிலாந்து வீரர்கள் எவ்வளவு அதிரடியாக ஆடினாலும் கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் தங்களது வேலையை சரியாக செய்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியானது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றது. இதற்கு கம்பின்ஸ் பங்கானது மிகப்பெரியது என்பதால் தற்போது கம்பால் என்று ரசிகர்கள் அழைக்கத் தொடங்கிவிட்டார்கள். அதே போல தற்போது இந்த வார்த்தைகள் அனைத்தும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிதாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பேஸ்பால் என்பது ஏற்கனவே உள்ள விதிமுறைதான், ஆனால் எப்பவோ அதுதான் பயன்படுத்தப்படும். ஆனால் கம்பால் என்பது தற்போதுதான் புதிதாக பயன்படுத்தப்பட்டும் வருகிறது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.